லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ வங்கி அந்த விவரங்களை வெளியிடுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தாங்க. எஸ்பிஐ வங்கி தரப்பில் ஜூன் 30 வரைக்கும் கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணையில் இன்று அந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நாளை மாலைக்குள்ளே நீங்கள் அந்த விவரங்களை வெளியிடணும், அப்படி இல்லைன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆளும் பாஜக அரசு மீது பல்வேறு முறை வந்து நீதிமன்றங்கள் எல்லாமே கொட்ட வச்சுருக்குது. இது அதுக்கடுத்த மாபெரும் இடியாக தான் இன்றைக்கு பாஜக அரசுக்கு விழப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த எஸ்பிஐயோடைய விவகாரத்தை பொறுத்தளவுக்கு தேர்தல் பாண்டு பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பத்திரத்துடைய விவகாரத்தில் தொடர்ந்து பாஜகவுடைய அழுத்தம் எஸ்பிஐ பக்கம் இருக்குது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இல்லை சேவ் பிஜேபி இம்மிடியட்லியா, அதுதான் எஸ்பிஐக்கு ஃபுல் ஃபார்மான்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு, அதாவது வங்கியா இல்லை சங்கியான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து இன்றைக்கு ஹரீஷ் சால்வேன்றவர் தான் வந்து எஸ்பிஐ சார்பாக வாதாடுறார். அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க, இதில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. எஸ்பிஐ தரப்புலேருந்து அதாவது கையங்களவமாக மாட்டிக்கப்பாங்க பாஜக அப்படின்னு இருக்காங்க. அதோடய ஆதரவு நிலைப்பாடு அதிகப்படுத்துகிறாங்க எஸ்பி. அது எப்படின்றதுனா, அதாவது நம்மளுடைய தேர்தல் பத்திரத்தை பொறுத்தளவுக்கு தேர்தல் பத்திரத்தை ரெண்டு வாரியாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று, நீங்கள் தேர்தல் பத்திரத்தை வாங்கும்போது எந்த நிறுவனங்கள், நான் போய் ஒரு நிறுவனமாக தேர்தல் பத்திரத்தை வாங்குவேன் அது ஏன்ட்டு இருக்கும், அது ஒரு லிஸ்ட்டு. மற்றும் கட்சி வந்து அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்குறது அது ஒரு தனி லிஸ்ட்டு. இப்போ இன்றைக்கு அவங்க எது மாதிரியான லிஸ்ட்டை தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தந்த கம்பெனிகள் என்னிடம் வாங்கியிருக்கிறாங்கன்ற லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எந்தெந்த கட்சிகள் பத்திரங்களை தேர்தல் பத்திரங்க வாங்கியிருக்காங்கன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதையும் தாண்டி எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்துச்சுன்ற அந்த ஈக்குவேஷன் ஃபேக்டர் இருக்கு பாருங்கள், அதை அவங்க ரிலீஸ் பண்ணலை. இன்றைக்கு தெள்ள தெளிவாக எஸ்பிஐ சார்பாக வாதாடின சால்வே அவர்கள், இது தேவைனா எங்களுக்கு அவகாசம் தேவை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நேரடியாக எந்த நிறுவனம் எந்த கட்சிக்குன்னு கொடுத்தது தெரிஞ்சால் மட்டும்தானே நம்மளுக்கு வந்து எந்த கட்சிக்கு அதிகமான நிதி போயிருக்குன்னு தெரியும். ரா டேட்டாவை கொடுக்குறாங்க. இந்த ரா டேட்டா கொடுத்து என்ன பண்ணுறது, அப்போ ரா டேட்டாவை வாங்கி வச்சுட்டு நம் மக்களாகிய நாமளோ இல்லை ஊடகத்தினரோ தான் அதை ஈக்குவேஷன் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்க போகுது. அதை ஈக்குவேஷன் பண்ணுற வேலையை எஸ்பிஐ தப்பிச்சுக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எந்த நிறுவனம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ற தெள்ளத்தெளிவான பட்டியலை எஸ்பிஐ வெளியிட்டால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வரக்கூடிய தேர்தலில் இருக்கும். அதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, ஒரு லிஸ்ட்டு எந்தெந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க எந்தெந்த கட்சிலாம் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சி யாரிடமிருந்து வாங்குச்சுன்ற லிஸ்ட்டை தரமாட்டோம், அதுக்கு தான் எங்களுக்கு நேரம் தேவைப்படுது அப்படின்ட்டு எஸ்பிஐ தரப்பில் வாதாடின ஹரீஷ் சால்வே அவர்கள் தெல்ல தெரியவா இன்னைக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஒழுங்காக இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருங்க, இந்த லிஸ்ட்டுனால இந்த லிஸ்ட்டையே அது கொடுங்க, வர 15ஆம் தேதிக்குள்ளே இது எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே பட்டியலில் பொதுத்தலங்களில் இருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் தெளிவாக இன்னைக்கு அதோடைய அறிக்கை கொடுத்துட்டார். இதை தாண்டி இன்றைக்கு எஸ்பிஐயுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஒவ்வொரு நேரங்களிலும் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் குறித்து அவங்களுடைய மலுப்பலான பதில் தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, 7 அட்டவணை விதி 4 கீழே ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பாண்டு பத்திரத்தை வாங்கினாங்கன்னா எலெக்ஷன் வரக்கூடிய நேர காலகட்டங்களில் அதை ஒரு கவரில் போட்டு இங்கெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோன்றதை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாகணும். இதுதான் கட்சிக்கு இருக்கக்கூடிய விதி. இப்போ இது மாதிரியான சம்பவங்களை எலெக்ஷன் கமிஷன் வாங்கின மாதிரியும் தெரியல, அரசியல் கட்சிகள் கொடுத்த மாதிரியும் தெரியல. மெயினாக இதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக கட்சி, 6000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கு இந்தந்த பட்டியல்களில் இந்தந்த அமௌண்ட்டை வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போதே இது மிகப்பெரிய இருட்டடிப்பு. இல்லை, இதில் அனுப்பலான பதில், இல்லை இதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே அந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த விவரங்களை வெளியிடணும்னு சொல்லுது. ஆனால் ஒருபுறம் தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு, ஏற்கனவே ஒரு காலியிடம் இருக்குது.
இப்போ வந்து ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கிறாரு, அருண் கோயல் ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ எஸ்பிஏ வங்கி தரப்பில் இந்த பட்டியலை வெளியிட்டால் கூட தேர்தல் ஆணையம் வெளியிட காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ராஜினாமாவுக்கும் இந்த எஸ்பிஏ வங்கிக்கும் இடையே அந்த ராஜினாமாவில் எதுவும் திட்டமிடல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ அதுதானே இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான கேள்வியாக இருக்குது. எங்களுடைய அகில இந்திய தலைவரே என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு இதை பற்றி தான் தெளிவாக கேட்குறாங்க. இந்த இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் ஆணையருடைய ரிசைன் என்பது உள்நோக்கத்தோடு நடைபெற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவர் ஆல்ரெடியே ஐஎஸ்ஆர் இருந்தவர், 2022 ஐஎஸ்ஆர் இருந்து அது அவராக ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ண அடுத்த நாள் இவருக்கு தேர்தல் ஆணைய பதவியை வந்து பாஜக தான் கொடுத்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரண் கோயிலுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அசோக் லேவாசான்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையர் இருந்தார், அவருக்கு தேர்தல் பதவி கொடுத்துருந்தாங்க. அவர் இவர்கள் சொல்லும் வகையெல்லாம், இவர்கள் பாஜக சொல்லும் வகையெல்லாம் வளையலன்றதுக்காக அவர் மீது ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தோன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். போன மறுகணமே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இடியை விட்டு ஐடியை விட்டு சிபிஐ விட்டு உடனுக்குடனே தொடர்ந்து அவர் மீது அரசு துறைகளை ஏவி, தன் கைகூலிகளாக பாஜக அரசு வச்சிருக்கக்கூடிய அரசு தொழில்களை ஏவி அவரை அச்சுறுத்துறாங்க. அப்போ அசோக் லேவாசாக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் ஆணையர் என்ன அழுத்தத்தின் கீழே ராஜினாமா பண்ணாரு, ஒரு பக்கம் பாருங்க. அதான் சொல்றேனே, தேர்தல் பத்திரங்களை அரசியல், அதாவது தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் நீதிமன்ற விசாரணைக்கும் அரசியல் எலக்ட்ரல் கமிஷனுக்கும் கொடுக்கணுன்றது அட்டவணை 7.4 விதியின் கீழே இருக்கு. அதுபடி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் நடந்துக்கணும். அப்போ இந்த கேள்வி எழுப்புற யாரா இருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனா இருக்கு. நீதிமன்றம் ஒரு சைடு கேள்வி எழுப்புது, ஒரு பக்கம் அதுக்கு பதில் அளிக்கிற இடத்துல எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோட தேர்தல் ஆணையர் இன்னைக்கு என்ன பண்றாரு, உடனே பதவி வழங்குறாரு. அப்ப எஸ்பிஐ உடைய எலக்ட்ரல் பாண்டுக்கும் இன்னைக்கு தேர்தல் ஆணையோட ரிசைனுக்கும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்ல நீங்களே சொல்றீங்க, அவரை பாஜக தான் நியமிச்சதுன்னு சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் ராஜினாமா பண்றதுக்கும் பாஜக காரணம் சொல்றீங்க, இது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா எஸ்பிஐ வங்கி இன்றைக்கும் சொல்லுது உச்ச நீதிமன்றத்துல கால அவகாசம் தேவைன்னு சொல்லுது. இவர் ஒரு ராஜினாமா பண்ணுறது அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் சொல்கிறாங்க. அவருக்கும் ராஜீவ்குமாருக்கும் கோப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, மனக்கசப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் பாஜகவை லிங்க் பண்ணுறது நியாயமா? அதுதான், இதை பற்றி ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஜனநாயகமாகத்தான் இருக்குது என்பது கேள்விக்குறியாக இருக்குது. காரணம், 14 ஆண்டுகளில் 18 தேர்தல் ஆணையத்தை மாற்றும் போதே தெரியுது இது சுதந்திரமா நடைபெறுதா நடைபெறலையான்னு. ஒரு தேர்தல் ஆணையருக்கு 6 வருட காலங்க, 2 தேர்தல் ஆணையருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 12 வருஷம். 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட 18 தேர்தல் ஆணையரை மாற்றிருக்கிறாங்க. அப்போ இதுலேயே தெரியாது, காங்கிரஸோட பீரியட் 3 வருட காலங்களுக்கு பின்பாக 2014 2024 காலகட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 13 மேனாக உள்ள தேர்தல் ஆணையர்களை மாற்றிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையர்களை ஏன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, யாரெல்லாம் இவர்களிடம் ஆனால் இவர்கள் சொல்கிற விஷயத்தை சரியாக செய்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூட வச்சுக்குவாங்க, யாரெல்லாம் சரியாக செய்யலையோ உடனே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இடி ஐடி சிபிஐ விட்டு அச்சுறுத்தல் படுத்துறது. மடியை வைக்கிறதுக்கு இப்படி பல எம்எல்ஏக்கள் இப்படி தானே விலைக்கு வாங்குறாங்க, கட்சிகளை கொண்டு வராங்க. இது அரசு அதிகாரிகள் மட்டும், இது என்ன விதிவிலக்கா இவர்களுக்கு? அப்போ இங்கிருந்து ஒரு கேள்வி எழும்புது, இவர்கள் இது மாதிரி சம்பவங்களாக செஞ்சுருக்கிறாங்களா? இங்கே நம்ம மக்களுக்கு எல்லாமே ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக நம்ம ஊடகங்கள் காட்டணும். என்னென்னா, இவர்கள் பாஜகவினர் இது போன்ற செயல்களை இதற்கு முன்னாடி செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபியுடைய சீஃப் ஆடிட்டர் ஜெனரலாக இருந்தவர் யூகே சின்ஹா, இவர் என்ன பண்ணுறாரு, அம்பானி அதானி கொடுத்து அவரை பற்றி 2500 கோடிக்கு மேலே பணம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், சரியா, பண மோசடி வழக்கு எடுக்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த யூகே சின்ஹா அவர்கள் தான் சீஃப் ஆடிட்டர் ஜெனரல் இருந்தார், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 வருடம் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு கிளீன் ஷீட் கொடுக்குறாரு. யார் பேரில், அதானி பேரில். ரூலிங் பீரியட் யார், பிஜேபி. அந்த டைமில் கொடுத்த அடுத்த 6 மாத காலங்களில் அந்த யூகே சின்ஹாவுடைய பதவிக்காலம் முடியுது. என்டிடிவியை வாங்கிய அதானி அவர்கள் அதில் இருக்கக்கூடிய சீஃப் எடிட்டர் போஸ்டிங்கை இந்த யூகே சின்ஹா கொடுக்குறார். அப்போ யூகே சின்ஹா அந்த விசாரணை எப்படி நடத்தியிருப்பார் அதானி மேலே? இங்கே கேள்வி எழும்புதா, முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம், கேரளாவில் இருக்கக்கூடிய நீதிபதியாக இப்போ சதாசிவம் அவர்களை ஆளுநராக போட்டிருக்கிறாங்க. அப்போ நீதிபதி ஒருத்தர் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்போ இவர் எது மாதிரியான போக்குகள் எல்லாம் அரசியல் தலைவோட வச்சிருப்பாரான்றது கேள்வி. அவர் அப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல வரல, ஆனால் எப்படி இருந்திருக்கும், அந்த விசாரணைகள் எப்படியெல்லாம் நடந்திருக்கும்ன்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதை தாண்டி அப்துல் நசீர்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஐவர் குழுவில் உச்சநீதிமன்றத்தில் இருந்தவர், இவர் யார், உச்சநீதிமன்றத்தில் ஐவர் குழுவில் எது மாதிரியான வழக்கெல்லாம் விசாரிச்சிருக்கார் தெரியுமா, இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்ட பாபர் மசூதியுடைய வழக்கு, அந்த முத்தலாக் வழக்கு மற்றும் இதை தாண்டி பல்வேறு அந்த பணமிதப்பு வழக்கு, அதாவது ஐவருடைய நீதிமன்ற குழுவில் இருந்தவர் இவர். பாபர் மசூதி வழக்கிலேயே இவர் வந்து ஆதரவான அந்த 5 பேர் என்ன சொன்னாங்களோ அதே தான் அப்துல் நசீர் சொன்னார்.
இப்ப அவருக்கு என்ன பதவி கொடுத்திருக்காங்க தெரியுமா? பிஜேபி ஆந்திராவின் ஆளுநர் பதவி கொடுத்த அளவு பாக்குது. அப்ப எது மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்திருக்கும்? இல்ல, இதெல்லாமே வெறும் குற்றச்சாட்டுகள் தானே. ஏன்னா இப்ப வந்து ஒரு காலி பணியிடங்கள் இருக்கும் பொழுது அதை நிரப்புவதுதான் அரசுடைய வேலை. இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அந்த அரசு பிரதமர் உடனடியாக ஆலோசனை நடத்துறாரு, இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்க ஒரு கூட்டம் போடுறாரு, 15ஆம் தேதிக்குள்ள அது நடக்கும்னு சொல்றாங்க. பாஜக தேர்தலை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்க பாஜக நகர்த்துறதுன்றது பாத்தீங்கன்னா, இது மூவர் குழுவா இருந்துச்சு. மூவர் குழுல ஒருத்தர் ஆல்ரெடி பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் ராஜினாமா பண்ண வச்சுட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி, ஒரே தேர்தல் ஆணையம் ஒரே எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தால் அவரை அழகாக மேலே அவருடைய அழுத்தத்தை கொடுத்தலாம்ல. ரெண்டு பேர் இருந்தால் அந்த அங்கே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியா இருக்கும். நீங்களும் நானும் இருக்கீங்கன்னா நான் ஒரு கருத்து தெரிவிப்பேன், நீங்கள் ஒரு கருத்து தெரிவிப்பீங்க, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்காமல் கூட போகலாம். அப்போ பாஜகவை சார்ந்து யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிற நிலைமையில் இருக்காங்களோ அவர்களை தொடர்ந்து தான் அந்த பதவியை கொடுத்து அலங்கரிக்கிறாங்க பாஜக. அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேனே, நிருபேந்திர சர்மான்றவர் வந்து இதற்கு முன்னாடி அன்னது தொலைத்தொடர்பு மற்றும் ஒழுங்காட்சி குழுவுடைய நாடாளுமன்றத்து சிறப்பு திட்டத்தில் இருந்தார். இன்றைக்கு அவர் தான் பிரதமருடைய முதன்மை செயலாளர். ஒரு ஒழுங்க ஒரு நாடாளுமன்ற சிறப்பு திட்டத்து கீழே இருந்தவரை மினிமம் 2 வருஷத்துக்கு அவருக்கு எந்த அரசு பதவிகளும் கொடுக்கக்கூடாது. இதுதான் அரசியல் சட்டம். இந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க பாஜக அவர்கள் புறம், அதாவது அதை அப்படியே திருப்பி மாற்றுறாங்க. டேட்டவே ரிட்டர்ன் போட்டு முன்னாடி டேட்டை போட்டு அவருக்கு தேவையான அதிகாரியை உள்ளே எடுத்து வச்சு அவருக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அதிகாரியாக இருக்கலாம், அவர்கள் சித்தாந்தத்துக்கு ஆதரவு நிலைப்பாடோட அதிகாரியாக இருக்கலாம், அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த டேட்டாவே பின்னைய தேதியை போட்டு உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதன்மை செயலாளராக அந்த நிருபேந்திர சர்மா ஆக்கிக்கிட்டாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், அவர்கள் சார்ந்த அரசு. அப்போ இவர்கள் எது மாதிரி எல்லாம் தன் அரசை தன் அரசு அதிகாரிகளை தன் பக்கம் வளைக்கிறாங்கன்றது இது மூலியமாக தெரியுதுல்ல. தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலையும் தெள்ள தெளிவாக பாஜக எது மாதிரியான போக்குகளை ஆளுகின்ற அரசு மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் காட்டுதுன்றது வெட்டு வெளிச்சமா இருக்கு. காங்கிரசுக்கு தேர்தலை சந்திக்க பயம், தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருங்கிற பயம் வந்து காங்கிரஸ் இருக்குன்னு பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இவிஎம் மிஷினை சந்தேகப்படுறாங்க, தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டை சந்தேகப்படுறாங்க. இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும்? வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை காங்கிரஸ் முழுக்க முழுக்க வரவேற்கிறமே. சந்திரசூட் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஆதரவுக்கு இருக்குன்னு தானே காங்கிரஸுடைய ஸ்டேட்மெண்ட்டே. இன்னைக்கு நாங்க எல்லா நேரமும் அதை பத்தி சந்தேகப்படலையே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரசுக்கு தேர்தலை கண்டு அச்சம்னா இந்தியா கூட்டணியில வலுவா இருக்கிறது காங்கிரஸ். இன்னைக்கு இன்னைக்கு இதை பாருங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொகுதி பங்கீடாயிடுச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாங்க, செல்வ பிருந்தைய அவர்களை திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர், அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்னாங்க. கொடுத்த தொகுதி அப்படியே வாங்கியிருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள். அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிற பொய். இந்த திட்டமிட்டு ஒரு பொய்யை வெளியே கொண்டு வராங்க. அது கண்டிப்பாக காணல் நீர் போலதான் இருக்க போதே தவிர பக்கத்தில் போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. காங்கிரஸ் எந்த வகையான அச்சுறுத்தல்லையும் இல்லை, பயத்திலையும் இல்லை தேர்தலை கலங்கான்றது. தேர்தலை கலங்கான்றதை தாண்டி யார் உண்மையால அச்சுறுத்தல இருக்காங்கன்னா பாஜக தான் இருக்கு. ஒரு பக்கம் திடீர்னு இந்திய வரலாற்றில் அடுத்த வாரம் தேர்தல் இருக்கு சார. தேர்தல் அனௌன்ஸ் பண்ற டேட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது தேர்தல் ஆணையர் இன்றைக்கு ரிசைன் பண்ணுவாங்களா? அப்ப இவங்க எது மாதிரியான திட்டம் திட்டுறாங்க? இதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையும் சொல்றேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வராங்க, மசோதா தாக்கல் பண்றாங்க. அதுல என்னன்னா தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கிற ஆலோசனை குழுல இத்தனை காலமா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் பங்கெடுத்து வந்திருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா கட்சியுடைய தலையீடையும் உள்ள கொண்டு போவாங்க. ஒரு எலக்ட்ரல் கமிஷன் என்பது அட்டோனமஸ் பாடி, தன்னிச்சையாக செயல்படணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக மாண்பு நிற்கும். அப்ப அந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொடுக்கிற வகையில கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை தூக்கி போட்டீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் அந்த எலக்ட்ரல் கமிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே நடக்கும் எல்லா இடத்துலையும். நீங்க பாருங்க, ஒரு அதிகாரி தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படின்னா அந்த அதிகாரிக்குல அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தாதான் கண்டிப்பா அந்த அரசியல் அதிகாரி வந்து சுதந்திரமாக நிலைப்பாடோடு இருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன், இதுல எந்த வகை மாற்றம் இல்லாம அரசியல் தலையீடு இதுல நடக்கும். அதன் மூலியமாக எந்த கட்சியில ஆதிக்கம் அதிகமா இருக்கோ, ஆளுங்கட்சியா இருக்கோ, அந்த ஆளுங்கட்சியின் ஃபேவரிசம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ணுவாங்க. அதற்கு தான் இத்தனை எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் என்ன காட்டுது? ஒண்ணு வேணாம், நீங்க எலக்ட்ரல் கமிஷனை பத்தி எப்பெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே கொள்ளை புருவமா ஆட்சியை பிடிக்கிறாரு, அவருக்கு சிவசேனா கட்சியை கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் அஜித் பவார் வராரு, அஜித் பவாருக்கு தேசியவாத காங்கிரஸ் கொடுத்துறீங்க. சந்திகர் மேயர் தேர்தல், மக்கள் எல்லாம் எலக்ட்ரல் கமிஷன் மேல இருக்கிற நம்பிக்கையை எப்படி பார்த்தாங்க? அப்ப இப்பவே கேள்வி எழும்பலையா?
எது மாதிரியான அழுத்தங்கள் இவர்களுக்கு எலக்ட்ரல் கமிஷன் மேல இருந்திருக்குன்ற சந்தேகம் எழும்புது இல்ல. இதைத்தான் இன்னைக்கு இவருடைய ரிசைன் தெல்ல தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் எஸ்பிஐடைய தேர்தல் பாண்டு, ஒரு பக்கம் சந்தேகத்தை எழுப்புது. அந்த தேர்தல் பாண்ட கேள்வி கேட்கிற இடத்துல எலக்ட்ரல் ஆபீசர் இருக்காங்க, அவங்க ரிசைன் பண்றாங்க. அப்ப இதுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இதைத்தான் நாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்புறோம். இட்ஸ் டெமோக்ரஸி அண்டர் த்ரெட். இதன் காரணமாக தான் சொல்றோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். காலமே எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்குது. நிறைய தகவல்களை நேரில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.